நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த ஆண்டு முதல் இ பாஸ் திட்டத்தினை எளிமையாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கழகத்தின் மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன், நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐபாஸ் திட்டம் வரவேற்கப்படுவதாக தெரிவித்தார். சாமானிய மக்கள் நீலகிரிக்கு வருகை தருவதால் அடுத்த ஆண்டு முதல் இ பாஸ் திட்டத்தினை எளிமையாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சுற்றுலா நகரமான உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலை இருந்து வருவதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக பாசிட்டிவாக சொல்லிடுவோம், இ பாஸ் நடைமுறை பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த ஆண்டு முதல் அந்த நடைமுறையை எளிமையாக்கி அனைத்து மக்களும் வந்து செல்லும் அளவிற்கு நிர்வாக கட்டமைப்பை தமிழக அரசு உருவாக்கி தர வேண்டும்.